மகாநதி சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். விஜய் வந்து யமுனா கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரியம்மனா நீ கவலைப்படாம இரு, ஆனால் இப்போ என்னால் கல்யாணம் ஏற்பாடெல்லாம் பண்ண முடியாது, உனக்கு பக்கபலமாக எல்லா விஷயத்திலையும் உனக்கு துணையாக நான் இருக்கேன், நிவினுக்கும் உனக்கும் கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும், நீ எதை நினச்சும் கவலைப்படாம இரு, ஆனால் இந்த விஷயத்த நான் எனக்கு நீ சொன்னதான் வந்து உன் அக்காவுக்கு கூட தெரியக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஏன் அம்மா என்ன ஆச்சுன்றாங்க, நான் சொல்கிறத மட்டும் நீ செய்யி போதும் புரியுதா, இனிமேல் உன் அக்கா கூட எப்பவும் போல சகஜமா இருக்கணும், உன் அக்காவை திட்டுறது அவளை பற்றி கேவலை பற்றி பேசுறது இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாதுன்றாங்க. சரிங்க மாமா, அட்லீஸ்ட் நீங்களாச்சு எனக்கு ஆறுதலாக என் காதலை புரிஞ்சுட்டு என் காதலுக்காக நீங்கள் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கீங்களே, அதுவே எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு. எப்படியாவது நிவினுக்கோ எனக்கோ நிவினோட மனசை மாற்றி கல்யாணம் பண்ணி வச்சுடுங்க, நீங்கள் அக்கா சந்தோஷமாக இருக்கணும், அதே மாதிரி நிவின் கூட நான் சந்தோஷமாக இருக்கணும், அதுக்காக என் கெரியர் எல்லாம் ஸ்பாயில் பண்ணிக்க மாட்டேன் மாமா, என் கெரியர் எனக்கு ரொம்பவே முக்கியம், அது எனக்கு புரியுது நல்லா சொல்லி ரொம்ப வருத்தப்பட்ட யமுனா பேசுறாங்க. உன்னுடைய அப்பா ஸ்தானத்திலிருந்து நான் இருக்கேன்ல, நான் இந்த கல்யாணத்தை கண்டிப்பா நடத்தி வைப்பேன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க விஜய். இதை கேட்ட யமுனாவும் சந்தோஷப்படுறாங்க. ஒருவேளை விஜய் போயிட்டு நம்ம நிவின் கிட்ட யமுனாவோட கல்யாண விஷயத்த பத்தி பேசினா நிவின் ஒத்துப்பாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.